கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து எங்களுடைய சேனலை நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள், எங்களுடைய செய்திகளை நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெட் பட்டன் அமுத்துங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. நாங்கள் அனுப்புகிற செய்தி உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அநேகருக்கு நீங்கள் இதை சென்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். நிறைய பேர் ஃபோன் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு தெரிவிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கர்த்தருடைய சமத்தில் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். மத்தேயு 9:22 நான் வாசிக்கிறேன். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டு உடைந்து போய் இருக்கிறீர்களா? ஐயோ, நான் எங்கே போட்டோம், எந்த டாக்டர்கிட்ட போட்டோம், எந்த மெடிசன் சாப்பிட்டோம், என்ன சாப்பிட்டோம், என் வியாதிக்கு என்ன முடிவு என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 12 வருஷமாக பெரும் பாடு, உதிர போக்கினால் பாதிக்கப்பட்டு 12 வருஷமாக பாடுபட்டுருக்கிறா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறா. அவளுடைய வியாதி சுகமடைவதற்கு என்னென்னவோ வைத்தியத்தை பண்ணி பார்த்துட்டா, என்னென்னவோ செய்து பார்த்துட்டா, ஒரு சுகத்தையும் பார்க்க முடியல. கடைசியில் ஒரு தீர்மானம் பண்ணினால், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாலாகிலும் என்னுடைய வியாதி சுகமடையுமா என்று சொல்லி விசுவாசித்து இயேசு வஸ்திரத்தை தொடும்படி அவள் வந்தார். ஆனால் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே கர்த்தருடைய வல்லமை அவருடைய சரீரத்தில் இறங்கினது. இயேசு திரும்பி அவளை பார்த்து சொல்லுகிறார், மகளே, நீ திடன் கொள், நீ திடன் கொள். ஹல்லேலூயா. ஓ கர்த்தருடைய பிள்ளையே, நீ திடன் கொள். கர்த்தர் உன் வியாதனைகளை மாற்றுவார், உன் வியாதிகளை மாற்றுவார், உன் பிரச்சனைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். ரந்தல பௌகா ரபல தியந்தல, உடைந்து போய் இருக்கிறாயோ, ஐயோ என்னால் முடியல, இந்த காரியத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எவ்வளோ செலவு பண்ணி பார்த்துட்டேன், ஒரு முடிவு வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறா. உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும், உங்கள் விசுவாசம் உங்களுக்கு விடுதலை தரும். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்கல்ல, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்கல்ல, எப்படியாகிலும் ஆண்டவர் என்னை உயர்த்துவார், எப்படியாகிலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், எப்படியாகிலும் ஆண்டவர் என்னை தொடுவார், எப்படியாகிலும் ஆண்டவர் என்னை சுகமாக்குவார், எப்படியாகிலும் ஆண்டவர் என்னுடைய கட்டுகளை உடைப்பார், எப்படியாகிலும் என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுவார், எப்படியாகிலும் என்னுடைய பண நெருக்கடியை நீக்கி போடுவார், எப்படியாகிலும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார், எப்படியாகில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் விசுவாசம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானால். இப்பொழுதே கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்குவார், இப்பொழுதே ஆண்டவர் உங்களை விடுவிப்பார், இப்பொழுதே உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்துக்கு ஒரு முடிவே, நாளைக்கு இல்ல, நாளைக்கு மறுநாளைக்கு இல்ல, அடுத்த மாசம் இல்ல, இன்றைக்கே ஆண்டவர் உங்களை தொட்டு உங்களை கர்த்தர் விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய சமத்தில் விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே என்னை தொடுங்க, என் வியாதியை சுகமாக்குங்க, என் கட்டுகளை அறுத்து போடுங்க என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பாதத்தில், தகப்பனே, இந்த வேலையில் நான் ஜெபம் பண்ற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே, நம்பிக்கை வீண் போகாத படிக்கு. ஹல்லேலூயா. ஓ ரமலந்து ரிகோரோ தடந்தல மஷி ஓ ரகலா தரந்தலா மன்னா துடாந்தலா மன்னா சந்தலாபா துடாதாராபா. ஆண்டுடைய வல்லமும் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ என் மகனே, என் மகளை நீ திடன் கொள் என்று கத்த சொல்லுகிறான். உன் விசுவாசத்தின்படி உனக்கு கத்த நான் செய்து உன்னை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறான். ரந்தல பௌஷி ஆந்தோ ரிகாலாமா, உன்னுடைய கண்ணீருக்கும் உன் வேதனைகளுக்கும் ஒரு பதிலை தரும்படி உன் நடுவில் நான் இறங்கி வந்திருக்கிறேன். உன்னுடைய பெரும் பாடுகள் உன்னை விட்டு கடந்து போகும்படி மறைந்து போகட்டும். கர்த்தர் இப்பொழுது
Holy Spirit. Oh, touch Master. கத்த தொட்டு சுகமாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய மரண படுக்கை மாறி போகட்டும். கத்த தொடும் விடுவியும் அற்புதங்களை செய்யும் வழி நடத்தும். ஆசீர்வதிங்கபடி நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார். அற்புதம் நடந்து விட்டது. கர்த்தரை எழுந்து பாடி துதித்து ஆண்டவரை மையப்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.